ಆಗದುಂ ಸಾತ್ಯವಾಗುವೆ ನಿರ್ವೇ ನಿರ್ವಾರುವೆ ನಿರ್ವೇ ನಿರ್ವೇಂದುವೆ ನಿರ್ವೇ ನಿರ್ಪೋದುವೆ புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா, உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவரீர். இதோ ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் தேவரீர். கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதி நீர் பொறுப்பெடுத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் நாங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி கிருபைகள் ஏராளமாய் தாராளமாய் பெருங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு காய் ஸ்தோத்திரம் வந்து கொண்ட ஒவ்வொரு காய் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரலையில பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு காய் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளும் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீர். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே சொல்லுகிறோம். எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வவல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்தவங்க யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளில் கூட நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துவாராக. இந்த வேலையில கூட ஆசீர்வாதம் அவர்கள் நம்மை துதி ஆராதனையில நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. நம் யாவரும் உற்சாகத்தோட தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹலெலூயா. 2021 ஜனவரி மாதம் முழுக்க கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹலெலூயா. ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நம் காலடி எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. எனக்கு ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம், நமக்கு ஒரு காரியம் நிச்சயமா இருக்க வேண்டும். ஹலெலூயா. இந்த நாளை காண செய்த தேவன் இந்த மாதம் முழுக்க நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்ட வல்லவராயிருக்கும். Hallelujah, hallelujah. There shall be showers of blessing. The பாடல் இந்த பாமாலையோடு கூட இந்த துதி ஆராதனை வேளையை இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நுழைவோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மாதத்தையும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாத மழையினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். Will there be? அப்படி இல்லை, there shall be. Hallelujah. ஆசீர்வதிப்பாரான் சந்தேகத்தோட இல்ல, ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing sent from the Savior above. Oh.
ஒரு வார்த்தை மிக தெளிவாய் வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 வாசிக்கிறோம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் நிலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. I feel this is going to be a month of healing for you. Hallelujah. Hallelujah. Pudhiya kanigalai tharugirar. Hallelujah. Pudhiya kirubaigalai tharugirar. Hallelujah. Pudhiya aarogyathai tharugirar. Really I feel in my spirit that iduvaraikkumai neetcha dinam mattumai oru balaveenathai oru sugaveenathai unarndha devan indha maadathile oru aarogyathin abhishekathai hallelujah thammudaiya janangalukku anuppa vallavarai irukka nammudaiya ooliyathinudaiya pere en anudina My daily strength ministries. This is going to be a month where God is going to strengthen you like anything. Hallelujah. Hallelujah. அந்த நம்பிக்கையோடு நாம் பாட போகிறோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அருமையான ஒரு சத்தியம். கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆல் ஹிஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் பட் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டிஷனல். ஹல்லேலூயா. கர்த்தரை கீழ்ப்படிவோமானால் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் பெருக பண்ணவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஒன்ஸ் மோர். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமா. கரங்களை தட்டி. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். பாடுவோம். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கெதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் சொல்லலாமா? எனக்கெதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். சொல்லுவோம். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார்.
கொடுத்ததை செழித்தொங்க செய்திடுவார் நம்பிக்கையாய் இது என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழித்தொங்க செய்திடுவார் உயர்வடை வேறெந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் ஆமென் உயர்வடை வேறெந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்தி எந்தன் தேவனால் பாடுவோமாம் எல்லோருமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன் சந்தேகமில் உந்தன் வசனம் கைகொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் ஆமேன் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் எந்தன் நன்மை செழித்தோங்க செய்திடுவார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் ஆமேன் எந்தன் நன்மை செழித்தோங்க செய்திடுவார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் ஆமேன் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைகொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்தேனும் எந்தன் தேவனால் விசுவாசத்தோடு நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைகொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்தேன் எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால் ஆவேன் எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால் என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு அபிஷேகத்தை என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே எந்தன் சரீரம் ஆசீர்வாதம் சரீர சுகத்திற்காக என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் என் வேலன் ஆரோக்கியம் தேவன்தானே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்ட எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் எஸ் மாஸ்டர் கைகொள்ளுவேன் ஆண்டவரே நடந்திடுவேன் ஹல்லேலூயா க்ளோரா பாபா பாபா ஷதரா பாபா 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 ஓ ஜீசஸ் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறது மாதந்தோறும் அவருடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறது ஹல்லேலூயா க்ளோரி டு காட் அவருக்கு துதியையும் அவருக்கு கனத்தையும் அவருக்கு மகிமையும் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே நாம் செலுத்திடுவோமா ஹல்லேலூயா அப்பா உங்களுடைய கரத்திலிருந்து மாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுவோம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா தேங்க்யூ லார்ட் ஃபார் கிவிங் திஸ் மந்த் தேங்க்யூ லார்ட் ஃபார் கிவிங் மீ த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி ஓ லார்ட் இந்த 28 நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்பா ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களுக்கென்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த மாதத்தின் அந்த நாளின் அந்த நேரத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் ஐ சிங் ப்ரைசஸ் டு யுவர் நேம் ஓ லார்ட்
praises to your name, O Lord, for your name is great and greatly to be praised. Hallelujah. Enna or arumiyana baakiyam ungalkkum enakkum indha maadathirkulle kathare thudithukonde kathare stotrithukonde kathare paadikonde nolaiyakudiya oru kirubaiyai oru baakiyathai oru privilege ungalkkum enakkum visheshama inayathile paathukondirukkaram thandirukkaangalliya ella naala pola kaalaila endirchi velaiya paathittu porappittu poradhukku badhila we have decided to come to his presence for why for the lord to bless and give this month to us hallelujah edho maada perappila 1st day calendar kilichi onnu varadilla kathrudey samuhathilinda naatkale petrukolla vandirukrom hallelujah nandri andavare ori shahala ba 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 ori hadina irudhayam nandrinal nirambattum nambikinal nammudey irudhayam nirambattum yes this is going to be a month where god is going to bless me abundantly exceedingly hallelujah edirpaatha nanmaigal edirpaaratha kaaryangal kartar nammude vaalkaiyile visheshamai inda ooliyathile niraivechuvaan hallelujah I sing praises to your name oh lord praises to your name to your name oh lord praises to your name oh lord for your name is great and greatly to be praised I give glory to your மகிமை செலுத்துகிறேன் நான் தேவா உந்த நாமத்தை தேவா உந்த நாமமே உயர்ந்த நாமமே போற்றி பாடுகிறேன் போற்றி பாடுகிறேன் நான் தேவா உந்த நாமத்தை தேவா உந்த நாமமே உயர்ந்த நாமமே We give you all glory O Lord We give you all praise, O Lord. ஆண்டவரே துதி புகழ்ச்சி மகிமை கனம் வல்லமை அதிகாரம் யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தொடர்ந்து ஆராதனையின் மீதமான பகுதியை கர்த்தர்தாமே பரிபூர்ணமாய் ஆட்கொள்ளும்படி ஆய்களை ஒப்புக் கொடுக்கிறோம்
இந்த நாளிலே நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொள்ளும்படியாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆயத்தத்தோடு காத்திருக்கிற உம்முடைய ஜனங்களே ஆண்டவரே நம்முடைய வசனத்தினால் போஷித்து திருப்தியாக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் காணிக்கைக்கு வெள்ளிக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே போவதற்கு முன்பாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். God has given to us a new month. Hallelujah, hallelujah. கர்த்தர் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்திலே பொருளாதார ரீதியிலே உங்களுடைய சுகத்திலே உங்களுடைய வேலை வாய்ப்பிலே எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இப்பொழுதும் உங்களுடைய விதையை காணிக்கை கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இணைய வழியாக உங்களுடைய வங்கி கணக்கிலே எங்களுடைய பணத்தை செலுத்த உங்களுடைய காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்க்ரீனில் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த காணிக்கைக்காக முதலாவது நம்ம செபிப்போம். காணிக்கை வேளையில் பிரதர் ஜூக்கு அவங்க நமக்கு ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த நேரத்தில் ஜபத்தோடு கூட இங்கேயும் போடலாம். நீங்கள் வங்கி கணக்கில் பரிவர்த்தனை செய்கிறவங்களும் ஜபத்தோடு கூட இந்த பாடல் வேளையில் உங்களோட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களான்னா அது ஏதுவாக இருக்கும். ஸ்பிரிச்சுவலி ஒரு காரியத்தை செய்வோம். எங்கே இனி ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம பண்ணுறதை காட்டிலும் நம்ம கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது வை டோன்ட் யூ டூ த ட்ரான்ஸ்ஃபர். டெஃபினெட்லி காட் வில் பிளஸ் யூ. நம்ம ஜெபிப்போம். அன்பின் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நல்ல நாளின் காலை வேளையிலையும் மாதத்தின் துவக்கத்தை காண செய்த தெய்வந்தாமே, ஆண்டவரே வருடத்தின் துவக்கத்தை காண செய்த தெய்வந்தாமே, ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வந்தான் தெய்வந்தாமே. ஆண்டவரே இந்த நாளிலும் பிள்ளைகள் பிப்ரவரி 1 தங்களுடைய விதை காணிக்கு கொண்டு வந்திருக்கார்களப்பா. ஆண்டவரே 30, 60, 100 அல்ல 1000 மடங்கு நன்மைகள் அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் சுவாமி. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த விதை ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நன்மையும் எனக்கு குறைபடவில்லை. I lack no good thing என்று திரும்ப திரும்ப சாட்சி சொல்லத்தக்க விதமாய் bless their offering. Lord Jesus mighty name we pray. Amen. திரு முதல் கிருபாசனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சே தினமனுதினம் சரணம், சர்வேசா நலம் வளரேக திருத்துவா சரணம், நமஸ்கரிவும் பகல் நாதா சரணம், தம்பினிது தருணம் தருணம் நம்பினே தினம் சரணம், சர்வேசாருவுரு அரரை அருளே சரணா சரணம், வந்து மிந்தும் மென்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே சரணம், பிரணமொழிர் அருள் வடிவே சரணம், சர்வேசா உலகிடமே வியாவுனதா சரணம், ஓ கிருபாசன ஜகதல ரட்சக தேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், சர்வேசா. Praise the Lord. Hallelujah. ஹலலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எழும்பி நின்று எசாயா 43:19 நாம் எல்லோரும் சேர்ந்து அதை வாசிக்கப் போகிறோம். எசாயா 43:19 எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். நேரலையில் இருக்கிற நீங்களும் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்போம்.
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். மெல்ல கண்முடி வலது கரத்தை உயர்த்தி தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்குகிறவரே. உடைய வார்த்தை நீர் தந்ததுக்கமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ சபையின் ஆரோக்கியத்தை ஆண்டவரே தந்தவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ராஜா. உடைய பரிசுத்த கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு பெற்று தாரும். தேவரீர் ஆண்டவரே, கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆழங்களை நாங்கள் பார்க்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். நம் யாவரும் உட்காருவோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த மாதத்தில் கூட காத்திருந்த வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன சொன்னால், திஸ் இஸ் அ மந்த் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். புதிய தொடக்கங்கள் உண்டாகுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் நம்மை கண்டார். கர்த்தர் ஒரு காலத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென், அல்லேலூயா. இது நாம கேட்டதில்லை, நாம எதிர்பார்த்ததில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறேன். அது சொல்லிட்டு சொல்றாரு, அது இப்பொழுதே தோன்றும். அப்படின்னு என்ன சொன்னா, God's timing is now. Praise the Lord. Hallelujah. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? அப்ப சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு புரியலையா சொல்லிட்டு சொல்றாரு. நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குறோம். அப்படின்னு என்ன சொன்னா, எது முடியாதோ, எது நடக்க முடியாது, எதுவுமே இதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் சொல்றார், அவைகளை நான் உங்களுக்கு செய்யும்படி நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன சொன்னால், நீங்கள் எதிர்பாராத காரியங்கள், தேவன் உங்களுக்கு திட்டமிட்டு வைத்ததை கர்த்தர் செய்ய போகிறார். ஹாலேலூயா. இந்த காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்தார். பார்த்தீங்க சொன்னால், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லும்போது அது என்னன்னு சொன்னால், பழையவைகள் அதில் காணப்படாது. திரும்ப சொல்றேன், பழையவைகள் அதில் காணப்படாது, வித்தியாசமாய் கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் விழுந்த போது, அவன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு புதிய சிருஷ்டியை உண்டாக்கினார். எபேசியர் 4:24 வாசிக்கலாம். நம்ம ஆண்டவர் பழைய விழுந்து போன காரியங்களை அவர் அங்கே சரி செய்ய வராதபடி கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். வாசிங்க 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் பழையவைகளை அங்கே வந்து சரி செய்ய வல்லல. அவர் என்ன செய்கிறார், புதிதாய் ஒரு மனுஷனை செய்கிறார். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறார், அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்டவர் இருக்கிறதை வைத்து அதை சரி பண்ணுகிறவர் அல்ல, மேன்மையான ஒன்றை உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, லுக் அன்டு மீ, நீங்கள் அறியீர்களா? நீ உனக்கு தெரியல, உனக்கு புரியாம ஏன் இருக்கிற, நான் எப்படிப்பட்டவர், நான் வனாந்திரத்தை வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். உனக்கு எது மனுஷனால கூடாததோ அவைகளை செய்து முடிக்கிற கர்த்தராயிருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரவிலே தூங்கும் பொழுது சிறைச்சாலையிலே கைதியாய் தூங்குகிற யோசேப்பு காலையில எழும்பும் பொழுது ராஜாக்கு முன்பாய் நின்றான். எகிப்து முழுவதையும் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் அவன் கையில கொடுத்தார். அல்லேலூயா. புதிய காரியம் ஞாபகத்துக் கொள்ளணும், ஒரு அடிமை எகிப்திலே ஆள்வது என்பது கூடாத காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியம் என்று சொல்லும் பொழுது ஒரு அடிமையை ஆளுகிறவனாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சடங்காச்சாரங்கள் இருந்தாலும் சரி, அவைகளை உடைத்து கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கட்டும். ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்தார்,
ஆண்டவர் இந்த பூமியை ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நாள் வருகிறது, ஆபிரகாமினுடைய நிலையை பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 17:17 அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து அவனுக்கு வாக்கு தத்துவத்தை பேசுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போறேன், புதுசா நான் செய்ய போறேன். அப்ப இவன் சொல்றான், முகம் குப்புற விழுந்து நகைக்கிறான், சிரிக்கிறான். அப்படின்னு அர்த்தம், என் நிலை என்ன, முடிஞ்சிச்சு எல்லாமே, இனி ஒண்ணுமே எனக்கு இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க வந்து சொல்றதுல அர்த்தமே இல்லை, சிரிக்கிறான். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அது மாத்திரம் இல்லை, 18 அதே ஆதியாகம புஸ்தகம் 18:12 பாருங்க, அங்கே சாராள் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் வாசிப்போம், ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவரான பின்பு எனக்கு உண்டாயிருக்குமோ என்றாள். ஹல்லேலூயா. அவளும் நகைக்கிறாள், இனி எங்க நான் பிள்ளை பிறக்கிறது, எனக்கு வயசு முடிஞ்சு, எங்க ஆண்டவனுக்கு வயசு முடிஞ்சிச்சு, இனி எங்களுக்கு ஒரு நிலை, இது பிள்ளை பிறக்கும் என்கிற ஒரு சூழ்நிலையே அற்றதா இருக்குது. இப்ப போய் நீங்க சொல்றீங்க பிள்ளை பிறக்கும், இதுதான் புதிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம வேலை. நத்திங் இஸ் ஃபினிஷ்ட் அன்லெஸ் காட் சேஸ் இட்ஸ் ஃபினிஷ்ட். கர்த்தர் முடிந்தது என்று சொல்லுகிற வரைக்கும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக சாத்தியம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கதவுகள் அடைத்தபடினாலே எனக்கு முடிந்தது என்று சொல்லாதீங்க. ஏன் சொன்னா, அடைக்கப்பட்ட செங்கடலை தான் ரெண்டாக பிளந்து வழியை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பீ வெரி கேர்ஃபுல், பிகாஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. நான் உங்களோட கூட தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்தில் சபையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் புதிய காரியங்களாய் இருக்கும், அவை அதிசயத்தக்கதாய் அற்புதம் உள்ளதாய் நம்மளை நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் இருக்கும். ஆமென். ஏன் சொன்னா, ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கும். We have come into a season. ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் a season of difference. ஓ, வித்தியாசங்களை கொண்டு வருகிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால ஆண்டவர் செய்ய போறாரு. பிரைஸ் தி லார்ட். அவன் 99 வயசா இருக்க வரைக்கும் சந்திக்கல, வார்த்தை ஏற்கனவே கொடுத்தாரு. ஆண்டவர், உன் சந்ததி இப்படியா இருக்கும், வானத்து நட்சத்திர போல இருக்கும், மணலை போல இருக்கும். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு. இப்போ 99 வயது ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவனுடைய சரீரம் செத்து இருக்கிறது, சாரோட கர்ப்பம் மரித்து போயிருக்கிறது. அவன் நினைச்சான், ஆண்டவர் சொன்னாரு வாக்கு தத்தம் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா எல்லாம் முடிஞ்சது. நல்லா பார்த்துக்கங்க, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி மனிதன் நினைக்கிற நாளில் காலம் வருது, அந்த காலம் சந்திக்கிறார். சொல்றாரு, அடுத்த வருஷம் நான் வருவேன், நீ பிள்ளையோட இருப்ப. ஹல்லேலூயா. அவன் நகைக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆமென். வாக்கு தத்தம் சொன்னவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 4:17 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சம்பவத்தை குறித்து அங்க பவுல் அழகாய் அதை வெளிப்படுத்துகிறார். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறதை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே பவுல் அந்த தேவனை எப்படிப்பட்டவராய் அங்கே வெளிப்படுகிறார் என்பதை காண்பிக்கிறார். சொல்றாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறதுமாய் அழைக்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா,
உங்க கண்களுக்கு காண முடியாது, உங்க செவிக்கு கேட்காது, உங்க இருதயத்திலே தோணாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எதிர்பார்க்கணும். ஆண்டவர் கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, கூடாரத்தை விட்டு வெளியே வா, அண்ணாந்து பாரு. ஆமென். அந்த நட்சத்திரங்கள் உன்னால் என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும். அப்ப ஆண்டவர் சொல்ற என்ன அர்த்தம்னா, நீ சும்மா நீ ஒரு இதில் சொல்றது உன் சிந்தையை வைத்து இது உள்ளதான், இதோட முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம இனிமேல் எழும்ப முடியாது, இனி நமக்கு பலன் இல்லை, நமக்கு வயசாகி போச்சு, இனி எல்லா கதவுகளும் அடைஞ்சாச்சு, இனி யார் நமக்கு உதவ போறா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டு நம்ம உட்காந்துருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வா, ஏன்னா நான் யார் தெரியுமா, மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவளை இருக்கிறதுமாய் அழைக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3 வசனத்தை நீங்க வாசிச்சா ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமேன், அல்லேலூயா. எங்கிருந்து வெளிச்சம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். திரும்ப தான் உங்களுக்கு சொல்றேன், எங்க இருந்தது, அது வரைக்கும் இருள் இருக்குது, அங்க பூமி இருள் மூடி இருக்கிறது, அங்கே எல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கிறது, அப்படிதான் இருக்குது. ஆனா இவர் வந்தவர் என்ன சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. வேதம் சொல்லுகிறது வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதவாய் அழைக்கிற கர்த்தர். ஆமென். ஆலை, உங்க வாழ்க்கையில எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, வாசல் திறந்திருக்க தெரியல, ஆசீர்வாதங்கள் தெரியல, கர்த்தர் உங்களை வைத்து தெரியலன்னு சொன்னா, கர்த்தர் இந்த மாதத்துல புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவர் அவைகளை அழைக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க கண்கள் பார்க்காம இருக்கலாம், காதுகள் கேட்கல, இருதயத்தை தோண்டாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அழைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளால் இவ்வளோதான் முடியும், நம்ம பலன் இவ்வளோதான், நம்ம பிஸ்னஸ் இவ்வளோதான் செய்ய முடியும், நம்மளால் அவ்வளோதான் முடியும் சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் புதிதாய் செய்ய போகிறேன், அண்ணாந்து பாரு, அண்ணாந்து பாரு. ஏன்னா நீ அல்ல, நான் உனக்காய் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில், உன் சுகவீனத்தில் எத்தனை நாட்கள் உட்கார்ந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், எல்லா காரியங்களையும் நீங்கள் உட்கார்ந்து இதுதான் முடிஞ்சிச்சு, ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கேன்சர், எனக்கு ஒரு கட்டி இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு மூளையில் ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க, இருதயம் பலவீனமாக இருக்கு, எல்லாம் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய இருதயத்தை கொடுக்க போகிறேன், புதிய ஜீவனை கொடுக்க போகிறேன், புதிய பலத்தை கொடுக்க போகிறேன். இதுவரை நீ கடந்து போகாத காரியங்களில் நீ கடந்து போகும்படி உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தன் ஜனங்கள் செழிக்கணும், தன் ஜனங்கள் மென்மையடையணும், உயர்த்தப்படணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ளுங்க. நான் அல்ல, என் தேவனால். இன்னைக்கு அருமையான ஒரு பாடல், அத்திர்கசனமான ஒரு பாடு, என் தேவனால், என் தேவனால். பிரைஸ் தி லார்ட். பார்த்துங்க, நான் என்னை குறித்து அல்ல, என் பலத்தை குறித்து இல்லை, என் அறிவை குறித்து இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை குறித்து இல்லை, என் தேவனால். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னால், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னவர் என்னோட கூட இருந்து இந்த நாளிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை சந்தித்த காலம் என்ன சொன்னால், அவன் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன காலம். பார்த்தீங்கன்னா இதோடு முடிஞ்சு, ஆனால் கர்த்தர் அவனை வைத்திருந்த காரியங்கள், ஆண்டவர் அவனை குறித்து வச்சிருந்த பிளான்ஸை அவர் மறக்கலை. ஆமென். அதை நான் திரும்ப சொல்கிறேன், நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். நாம் மறந்து போயிருக்கலாம், நாம் ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து நம்ம இவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில நேரங்களில் என்ன நடக்கு என்னன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அந்த வேலை தான் நமக்கு இவ்வளவுதான், நம்ம ஒரு படிப்பு தான் இவ்வளோதான் நம்ம படிப்பு, இதுக்கு மேலே வரமாட்டோம். ஒருவேளை வந்து பார்த்திங்க சொன்னால், நமக்கு தெரிஞ்ச ஊழியங்களில் இருக்கிறனா, வெறும் டிராக்டர்லையும் இதுதான் எனக்கு ஆண்டர் கொடுத்தது இவ்வளோதான் சொல்லி என்ன பண்ணுவோம்னா, நம்மை நாமே அடக்கி கொள்வோம், அல்லது நாம் ஒரு எல்லையை போட்டுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியவா, வெளியவா, மேலே பாரு, அண்ணாந்து பாரு, நீ
கடந்து போகிற உயரம் எங்கேன்னு சொன்னா வானங்கள் மேலாய் வரைக்கும் நீ கடந்து வரலாம். காரணம் என் சிங்காசனம் அங்கே இருக்கிறது, உன்னுடைய உயர்வு அப்படிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். செப்பனியா 3:20 ஆண்டவர் சொல்லும் பொழுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்திமா நான் வைப்பேன், மேன்மையாய் வைப்பேன். யார் ஆசைப்படுறது? மனிதன் அல்ல, ஜனங்கள் அல்ல, தேவன் ஆசைப்படுகிறார் என் ஜனம் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் செய்ய விரும்புகிறேன், ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன், நீங்க செய்ய வேண்டியது என்னோடு இணைந்து கொள்ளுங்க, என்னோடு இணைந்து கொள்ளுங்க. நான் செய்ய போகிறேன், நான் சொல்லும் பொழுது புறப்படுங்க, போய் எகிப்தியர் இடத்துல போய் என்ன பண்ணுங்க, பொன்னும் வெள்ளியும் கேளுங்க. கேட்டாங்க, ஆண்டவர் கண்களை தயவு கொடுத்தார். அவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பொன்னும் வெள்ளியோடு புறப்பட பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். 2 Kings 3:17 வாசிக்கலாம். ஆண்டவர் அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா சேனைக்கு ஒரு சூழ்நிலை வருது, தண்ணீரற்ற ஒரு நிலை வருகிறது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வாசிங்க, 2 Kings 3:17. காண மாட்டீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்றன்னு சொன்னா, தண்ணி வேணும் உனக்கு, உனக்கு தண்ணி வேணும்னா நீ என்ன பண்ணுவ, காற்றையும் மலையும் தேடுவ. ஏன்னா நீ அந்த இடத்துல இருக்கிற, வேற வழியாக தண்ணி அங்கே வர முடியாது. தண்ணி வரணும்னா மலை மூலமாக காற்று அங்கே இருக்கணும், மலை மூலமாக உனக்கு தண்ணி வரணும். நீ அதை எதிர்பார்த்துருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்கிறபடி இருக்காது, நீ காற்றையும் பார்க்க மாட்டே, மலையும் பார்க்க மாட்டே, ஆனால் நான் நீ வெட்டின பள்ளங்களை நிரப்புவேன். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற, ஆண்டவர் என் வாழ்க்கை மாற வேண்டும், என் சூழ்நிலை மாற வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியே மாறணும், ஆண்டவர் என் எதிர்காலம் மாறணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. இது இப்படி வரும் அப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அது மூலமெல்லாம் இல்லை, நான் நீ வெட்டின பள்ளம், நீ என்னத்தில் வேண்டிக் கொண்ட வேண்டுதலை நான் கேட்டு நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார் இந்த மாதம். அதிசயங்களை நாளே கர்த்தர் நம்மை மூட போகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரூனே தேசத்தில் நான் கடந்து போயிருந்த பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அருமையான ஒரு தேவ மனுஷன் என்னோட கூட வந்து நல்ல ஒரு நண்பர். அவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க. அப்போ அவங்களுடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 40 crore வரைக்கும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு டெண்டர் வருது, அது 250 crore அந்த டெண்டர். அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேலை அது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி போடுறோம், ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. அடுத்தது அதை பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வேணும், பண்ணுறதுக்கு பணம் வேணும், அதுவும் எங்களிடத்தில் இல்லை. கர்த்தர் செய்யணும். நான் சொன்னேன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதில் விசுவாசத்தோடு செய்யுங்க சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் அதிசயமாக எத்தனையோ பேர்கள் போட்டாங்க, அது நடுவில் இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆரம்பித்தது அது எப்படி சொன்னால், குன்றுகள்லாம் இருக்கும் அந்த இடம், அங்கங்கே குன்றுகள் இருக்கும், அதெல்லாம் சமமாக்கி அதில் அவ்வளோ பில்டிங் கட்டணும். அதில் அவங்களுடைய வேலை பார்த்திங்க சொன்னால், ஆரம்பித்த பொழுது பணம் பேங்க்கில் கொடுக்க மாட்டேன்றாங்க. அடுத்து அங்கே அரசாங்கத்தினுடைய ஒரு இவர் இருக்கார், அவர் தான் அந்த ஆர்கிடெக்ட். அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இந்த இதை பிடுங்கி யாருக்கோ கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட போராட்டங்க போது ஆரம்பிக்கிறாங்க, காசு அவங்ககிட்ட இருந்ததே வந்து 20 crore கிட்டே இருந்தது, அந்த சாரி 6 crore இருந்தது. அந்த காசெல்லாம் செலவாயாச்சு, இப்போ வேலைக்காரங்கள்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு போகிறாங்க கான்ட்ராக்டர்ஸு. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுடைய நிலைமை எடுத்தாச்சு, இப்போ அவமானத்துக்குள்ளே போகணும்னு நிலைமை இருந்தது. அப்பொழுது அவட பேசியிருந்தது. அப்போ அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்ம ஜெபிக்கலாம். நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெகரியா 4:9. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக பேசினார். எடுத்தவங்க கொஞ்சம் வாசிங்களா, அது பாருங்கள். ஆண்டவர் எத்தனை உண்மை உள்ளவர் பாருங்கள், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஜெகரியா 4:9. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளே அதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவரோடு பேசினார். நான் சொன்னேன், அஸ்திபாரம் போட்ட உங்க கை தான்
அதை முடிக்கும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க சொன்னால் மூணரை வருஷத்தில் முடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வாங்கினா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி ஆனாலும் அற்புதமாக நடந்தது. அதிசயமாக கர்த்தர் செய்தார். 5 வருடங்களில் முடித்தாங்க. போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போயிருந்தாங்க. அப்போ அவங்க அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து எனக்கு ப்ரேயருக்கு அப்படியே இது பண்ணும்போது அழுவ ஆரம்பித்தாங்க. சொன்னாங்க, கர்த்தர் எத்தனை உண்மை உள்ளவர், திரும்பமா இப்படிப்பட்ட ஒன்று நான் கட்ட முடியுமான்னு தெரியாது. எல்லா சூழ்நிலை கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு நிரம்பும். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர், உங்களை கொண்டு செய்வேன் என்று சொன்னவர் உங்களை கொண்டு தான் செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவரே இஸ்மவேல் எனக்கு போதும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் இஸ்மவேலை அல்ல, ஈசாக்கை தான் நான் தெரிந்து கொண்டேன். வாக்கு தத்த பிள்ளை தான். நீங்கள் தெரிந்து கொண்ட எந்த காரியத்தை ஆண்டவர் அனுகரிக்கிறது இல்லை. அவர் எதை தெரிந்து கொண்டாரோ அதை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஆமென். பிரைஸ் அதான் சொல்கிறாரு, நான் புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:8. 1 சாமுவேல் 2:8. புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூர் சக்கரத்தை வைத்தார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சொல்கிறாரு, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுதான் நம்மன்னு சொல்லல, ஆண்டவர் உயர்த்தி ஸ்தானத்தில் அமர விரும்ப செய்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஆடுகளுக்கு பின்பாக போன தாவீதை தான் அரசனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசேப்பை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஞாபகம் எடுத்துக்கணும். இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது அவரோடு கூட சீஷர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்டவனா, மீன்களை பிடித்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறவங்களை கொண்டு தான் சொல்கிறாரு, உன்னை மனுஷரை பிடிக்கிற மாற்றுவேன். ஆமேன். நீ ராஜாக்களோட பிரபுக்களோட, வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்களுடைய பாதங்களிலே வந்து தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு பணத்தை போட்டார்கள். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்படி அர்த்தம் என்ன, கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கும் பொழுது யாவரும் உங்களிடத்துல பணிந்து வருவார்கள். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். உங்க கண்கள் ராஜாக்களையும் பிரபுக்களையும் பார்க்கக்கூடாது, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் மாத்திரம் உங்க கண்கள் பார்க்க வேண்டும். ஆமென். அவரை மாத்திரம் உங்கள் கண்கள் பார்க்குமே ஆனால் ராஜாக்களும் பிரபுக்களும் உங்களோட அண்டையில் வருவார்கள். அவர்களோட கூட அவர் உங்களுக்கு பந்திய வைப்பார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஹி வாண்ட்ஸ் டு டு எ நியூ திங். ஹி வாண்ட்ஸ் டு எலிவேட் யூ. உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை அவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் நாம மகிமைக்கென்ற ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா என்னை குறித்து ஆண்டவரே புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:20. எபேசியர் 3:20. ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் தன்னுடைய சம்பத்துக்கு சொத்துக்கு ஒரு குமாரனை வாரிசை தேடினான். கர்த்தரோ தேசங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வாரிசை தேடினார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அவன் நினைச்சதெல்லாம் அவன் வீட்டுக்கு, ஆனால் இவர் நினைச்சதெல்லாம் அவனை கொண்டு தேசங்களை, ப்ரைஸ் தி லார்ட், ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் நமக்கு இல்லை. ஆமென். ஆண்டவர் நம்மை கொண்டு ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லாம் நீங்கள் கடந்து போகிற பாதையில் எப்பொழுதுமே உங்களை குறித்து அல்ல, எப்பொழுதுமே தூரத்து பார்வை உண்டாகட்டும்.
ஆனாலும் உங்க வார்த்தையின்படின்னு சொல்லி போட்டா. அப்ப என்ன அர்த்தம்? வார்த்தை போட்ட பொழுது அப்படி வலை கிளியத்தக்க அனுபவம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உங்களை செழிப்புக்குள்ளே கொண்டு போகணும், உங்களை ஆசுவாதத்தில் வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதம் ஆஸ்வதிக்கப்பட்டால்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமேன். உங்கள் மைண்ட்லேருந்து எடுங்க. நிறைய நேரத்தில் என்ன சொன்னால், எல்லாம் வனாந்திர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறோம். என்ன தெரியுமா, இன்னைக்கு அற்புதமாக ஆண்டவர் எப்படி என் தேவையை சந்தித்தார். அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வரும், டெய்லி தண்ணி வரும். இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதை இன்றைக்கி என்ன சொன்னால், இது ஒரு மேன்மையான வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். கர்த்தர் ஜெபிச்ச, கர்த்தர் செய்தார். ஞாபகத்துக் கொள்ளுங்க, வனாந்திரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை நடத்த கர்த்தர் அழைக்கலை. வனாந்திரம் கடந்து போகிற ஒரு பாதை. அற்புதங்கள் என்பது கடந்து போகிற பாதை. உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொன்னால் தெரியுமா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் உங்களுக்கு என்று கர்த்தர் சுதந்திரமாய் வைத்திருக்கிறது. அந்த தேசத்துக்குள்ள போனா உங்களுக்கு அதிசயம் இல்லை, எல்லா அதிசயமாகவே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து ஓவர, நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், எப்படி வீட்டு வாடகை கட்டுவோம், இதையே நடத்துவதற்கு ஆண்டவர் அழைக்கல. உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு வீட்டு வாடகை கட்டும்படி கர்த்தர் உங்களை வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை போஷிக்க மாத்திரமல்ல, மற்றவர்களை போஷிக்கும்படி கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கண்கள் எடுத்து பாருங்க, மாறுங்க. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு என்ன போச்சுன்னா, நம்முடைய காரியங்களை குறித்தே பார்த்து, நம்முடைய காரியங்களே எல்லாவற்றிலுமே நம்ம மைண்டை உள்ள போட்டதுனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, விசாலத்தை பார்க்க முடியல. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏறெடுத்து பாரு. ரெண்டாவது சொல்றாரு, நீ நடந்து போ, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீ விசுவாசத்துல எழும்பு, நீ உட்கார முடியாது. ஏன்னா உன்னை கொண்டு ஜாதிகளை தேசங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். பிரைஸ் லார்ட். நீ உட்கார்ந்து ஒரு மூலையில் இருந்தினா நான் எப்படி நான் செய்வது? பிரைஸ் லார்ட். நாம தேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் ஒரு மூலையில் நமக்காக ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருந்தோம்னா எப்படி மற்றவர்களுக்காக நாம் நிற்பது? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுதுதான் அநேகரை நாம் ஆசீர்வதிக்க முடியும். Praise the Lord. Hallelujah. பேசுங்க, உங்க தேவனை குறித்து பாருங்க. அப்படிதான் அவர் வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. சிறிதாக இருந்தாலும் மென்மை உள்ளதாக இருக்குது. காரணம் என்ன? வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் அவர்களோட கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். லுக் ஃபார்வர்ட் டு நியூ திங்ஸ். புதிய காரியங்களை எதிர்பாருங்க. அது எப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அமேன். சூப்பர் நேச்சுரல். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அமேன். எப்படி மாறுச்சுன்னு பார்க்காதீங்க, எப்படி நடந்திருக்கும் யோசிக்காதீங்க. தண்ணீர் திராட்சரசமாய் மாறி ஆகணும். ஏன்னா அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அல்லாமல் யாருக்கு என் கர்த்தர் செய்வார்? எனக்கு தான் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவர் எனக்கு நிறைவேற்றுவார். Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து வருவோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு இவைகளை வைத்திருக்கிறார். விசேஷமாக சொல்ல விரும்புகிறவங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை அது விதையாக இருக்கிறது. அந்த விதையை நல்ல நிலமாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்து அவைகளை ஒவ்வொரு நாளும் தண்ணீர் அதுக்கு வந்து பாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செழிப்பிலே காணப்படுவீர்கள். அந்த வார்த்தை செழிக்கும். அமேன். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாச அறிக்கை செய்து கொண்டே நீங்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். அமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் அனுபவித்து உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களோட அனுபவித்து பேசிட்டு இருக்கிறேன். சும்மாலாம் கிடையாது, அதிசயத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நீங்கள் என்றைக்கு உங்கள் மைண்டு என்னென்ன
என்னுடைய ஊழியக்கார நான் வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது என்னோட இருந்த ஊழியக்கார நடத்தும்போது அவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்க எப்போவுமே, உன்னிடத்தில் இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தனுக்கு டிக்கெட் வாங்கி கொடு, ப்ரைஸ் லார்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. உனக்கு பலவீனமா ஒருத்தனை தூக்கி கொண்டு போ, ப்ரைஸ் லார்ட். அப்படி அர்த்தம் என்ன சொன்னால், அவனை தூக்கணும்னா நீ மொதல் பலன் ஆகணும், ப்ரைஸ் லார்ட். ஒருத்தவங்களுக்கு நான் வார்க்கணும்னு சொன்னால் என் பாத்திரத்தில் தண்ணி இருந்தால் தான் வார்க்க முடியும். அப்ப சொன்னார், வென் யூ பிலீவ் தட், வென் யூ பிலீவ் யூ கேன் லிஃப்ட் சம்படி தட் மீன்ஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் த ஸ்ட்ரென்த். When you know that you can pay for somebody, it means you already have money. Praise the Lord. Hallelujah. He said, believe. எப்பொழுதும் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். எப்போ உங்களுக்கு கூட இருக்கக்கூடாது, லுக் அவுட் சைடு. ஆமென். உங்களை பார்க்கும்போது சொல்லணும், யாரு சொன்னா ஆயிரம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பார்த்துறோம். உங்கள் கண்களை குறுக்காதீங்க, ஐயோ இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை இல்லை. பேசும்போது எப்படி பார்க்கணும் சொன்னால், அண்ணா அந்த அப்படி பார்க்கணும், தலை உயர்த்த பண்ண சொல்லணும், நான் யார் தெரியுமா, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம், அநேகருக்கு இதை செய்வேன், அநேகருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன். அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட செய்யணும் சொன்னால் நீங்கள் நிரப்பப்பட்டால் தான் செய்ய முடியும். உங்களை நிரப்புகிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். முடிக்கிறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை நான் சொல்ல முடிக்கிறேன். அந்த தீர்க்கதரிசி இடத்துல வரா, இதோ வந்துட்டாங்க கணக்காரங்க, எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற இல்லை. அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து தான் அவள் காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்து, கடனை மாத்திரம் இல்லை, அவள் வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் சுகமாக இருக்கும்படி அந்த ஒரு குடம் என்ன தான் ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிறவர் மரித்தோரை உயிர்த்தோடு எழுப்புகிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறதுமாய் அழைக்கிறவர். ஹல்லேலூயா. இல்லாததை பார்க்காதீங்க, இருக்கிறத பெருக செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை பாருங்கள். அப்போ நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவன் நோக்கி ஒரு நிமிஷம் எழும்புவோமா. கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்கதரிசியாய் பேசி கொண்டிருந்தார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கருத்தை செய்ய விரும்புகிறார். உங்களை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Thank you, Jesus. உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். Thank you, Lord. நான் காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த காரியங்களை தியானித்து கொண்டு போய் கர்த்தர் காமிச்சார். ஒருவேளை உங்கள் வியாபாரத்தில் லட்சங்களில் பண்ணுறீங்களா, பக்கத்தில் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுங்க. கோடிகளுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். Thank you, Holy Spirit of God. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, இதான் உங்கள் சம்பளம் இருக்கா, அதோடு கூட இன்னொன்று ஆட் பண்ணி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கிறார். God says, this end time, I want to glorify my church. இந்த கடைசி நாட்களில் என் சபையை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி எனக்குன்னு இல்லை, நான் என்ன செய்வேன், நான் திரும்பவுமாய் என் ஊழியங்களை காணப்பட முடியுமா, நான் திரும்பவுமாய் என் வாழ்க்கையை கட்ட முடியுமா, நான் திரும்பமாய் காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவன், இல்லாதவைகளை இருக்கதும் அழைக்கிற நான், என்னிடத்துல கொடு. சரண்டர் அன் டு மீ அண்ட் ஐ வில் மேக் யூ கிரேட். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட். ஓ ஆண்டவர் சொன்னாரு, ஓ உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்றெடுத்த சாராயை நோக்கி பாருங்கள், ஒரு மனிதனாய் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Enlarge your vision. உங்கள் தரிசனங்கள் பெரிதாகட்டும். Thank you, Lord. Thank you, Lord. Oh, thank you, Jesus. Oh, glory, God. Thank you, Father. I release His grace. Oh, thank you, Lord. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ நீங்கள் ஆயிரம் ஆயிரமாய் பெருகும்படி. தேங்க்யூ லார்ட். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ரிசீவ். விசுவாசத்தில் ஆண்டவரே, நான் இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் விரும்புகிறீரே, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஐ ரிசீவ் தட் கிரேஸ் காட். என் வாழ்க்கையில் இந்த நாளில் நீர் செய்கிற அந்த புதிய காரியத்துக்காய் நன்றி சொல்லுகிறப்பா. என் கண் காணாட்டியும் பரவாயில்ல, என் காதுகள் அதை கேட்காட்டியும் பரவாயில்ல,
என் இருதயத்தில் தோன்றட்டு பரவாயில்லப்பா, ஆனா நிச்சயம் ஆண்டவரே என் பல்ல தாக்குங்க, நான் வெட்டின பள்ளங்கள் தண்ணீரால் நிரம்பியிருக்கும் என்பதை நான் அறிகிறேன் ஆண்டவரே. ஓ க்ளோரி காட், ஜஸ்ட் ரிசீவ் த லார்ட். ஓ ஹோஷபா, such a sweet spirit is around us, just receive it. Amen. Yes, ungalai paarkum bolude aayiramai paarka ungal kangal thirakkapada vendum endru kelunga. Andavar en kangalai thirandarulum. Amma velakaran solran, ayyo malai suttilum ella veerargal nirkkrargale appdin solitte appa theerkadarshi sonna andavar unde kangalai thirandarulum. அக்னிமயமான குதிரைகள் ரதங்கள் அவனை சுற்றிலும் இருந்தது. அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் இவரோடு இருந்தவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஓபன் மை ஐஸ் ஓ காட், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நீர் எனக்கு வைத்து வைத்திருக்கிறதை பார்க்கும்படி, அதை சுதந்திருக்கும்படி என் கண்களை திறந்தருளும். தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தை எங்களோடு தீர்க்க தரிசனமாய் நீர் பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற இந்த புதிய காரியத்துக்காய் நன்றி. அவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும், என் ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும், எங்கள் உள்ளான மனுஷன் காரியங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களுக்கு உண்டாவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். இது வரைக்கும் ஆண்டவரே அப்படி சுற்றியிருந்த காரியங்களே அல்ல, இனி கர்த்தர் செய்ய போகிறத பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமை போல சாராளை போல தங்கள் சரீரங்களை பார்க்காதபடி விசுவாசத்தில் எழும்பி வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எப்படி ஆண்டவரே வாக்கு தத்தை சுதந்தரித்து கொண்டானோ அதே போல ஆபிரகாமை போல இவர்கள் சூழ்நிலை எழும்பி தங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறப்பா தேவ கிருபை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில கூட நம் கர்த்தருடைய பந்திக்குள்ளே நாம் கடந்து போவோம். தேங்க் யூ லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகி இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆமென். தேங்க் யூ லார்ட். இந்த வேளையில கூட உங்களுக்கு என்ற பந்தி அருமையான ஊழியக்கார் கொண்டு வருவாங்க, அதை வாங்கி உங்களுக்கு கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதை வைத்துக் கொள்ளும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இதோ ஒரு புதிய காரியத்தையும் செய்ய சொன்னீங்களே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதோ உடைய சரித்த ரத்தத்தையும் ஆண்டவரே நினைவு கூறுகிறேன். அவையில பானம் பண்ணும்போது ஆண்டவரே அந்த கிருபை என்னிலே பெருகட்டும் அப்பா, அந்த கிருபை என்னிலே பெருகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவ பலன் நம் ஒவ்வொருக்கும் பெற்றுக்கொள்ளும்படி, ஓ அப்படி கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி, அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். உங்கள் கையில் கருணை காயங்களில் காணுதே. தேங்க்யூ லார்ட்.
கர்த்தன் இயேசு பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தன் இயேசு பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே எங்களுக்காய் பிக்கப்பட்ட சரீரத்துக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய தழும்புல நான் குணமானோம் ஆண்டவரே, அதை உரிமையாக்கி கொள்ளுகிறோம் அப்பா. ஓ உடைய மகிமை ஆண்டவரே, இந்த மண்பானைகளை விளங்கும்படி என் சரீரத்தில் என் ஆத்மா என் ஆவில விளங்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களே, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அண்டவரே கர்த்தாவே, நீர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களும் அண்டவரே எண்ணி முடியாத காரியங்களை அண்டவரே அனுபவிக்கும்படி இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் அண்டவரே. ஓ மக்கள் நன்றி சொல்லுகிறேன். இந்த புதிய உடன்படிக்கைக்காய் நன்றி ராஜா, நீர் மகிமைப்படுகிறார். நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டவளை கர்த்தருடைய சரீரத்தை நாம் புசிப்போம். தேங்க்யூ லோ, நன்றி ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவருடைய ரத்தத்துக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓ தேங்க்யூ, அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினாலே விளக்கரையும் செலுத்தப்பட்டதுனாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக நின்று கொண்டிருக்கிறோம். பாவத்தையும் சாபத்தையும் பிசாசையும் உலகத்தையும் ஜெயித்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ரத்தம் புதிய ஜீவன் எல்லாவற்றையும் புதிதாக்கினது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம். ஆமென். அந்த உயிர்த்தெந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படி நம் விசுவாசத்தோடு அவருடைய இரத்தத்தை நாம் குடிப்போம். Thank you, Lord. Thank you, Jesus. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்தை காண செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியும் தகப்பனே, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கருள் இருக்கிறீர் சுவாமி. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் தகப்பனே, அப்பா நீர் விளங்க செய்கிற புதுமைகள் புதிய காரியங்களை ராஜா இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் அனுபவிக்க போகிறோம். நிச்சயத்தோடு கூட ராஜா ஆண்டவரே, இந்த ஆராதனை விட்டு நாங்கள் கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் இங்கே வந்தவர்கள் இணைந்தவர்கள் ஒவ்வொருவரும் விசேஷமாய் இந்த ஊழியத்திலே ஆண்டவரே நாங்கள் புதிய கனிகளை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, புதிய தரிசனங்களை பார்க்க வேண்டும் ஆமென், புதிய நன்மைகளை அறுத்தெடுக்க வேண்டும் ஆமென். கர்த்தாவே தேவனுடைய தாசன் ஆரம்பித்த இந்த ஊழியமானது தகப்பனே, இன்னும் இந்த மாதத்திலே புதிய மேன்மையை ஆண்டவரே புதிய கிருபை பெற்றுக்கொண்டு பலனடைய கர்த்தர் தாமே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதில் உழைக்கிற ஆண்டவரே, இதில் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு என்று ராஜா உழைக்கின்ற ராஜா ஆண்டவரே, இதற்கென்று பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஊழியத்தில் விதைக்கின்ற தாங்குகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவரே உண்மையாய் நிச்சயம் உள்ளதாய் ஆண்டவரே நீ நிறைவேற்ற போவதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் நம் அனைவரோடும்
இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் தந்த ஈவுக்காக என்னைக்கும் சோதிரம் வேண்டோன் மன்னோ கூட்டமாக பாடுவார் சங்கீதன மீட்கப்பட்டயவராலும் ஏக தேவரிருப்பே ஆரவாரமாயென்னைக்கும் சோதிரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி இந்த வாக்குத்தத்தை சுதந்தரித்து அவருக்கு சாட்சியாய் வைப்பாராக. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வாரங்களிலே இருக்கிற கூட்டங்களை நினைத்துக் கொள்ளுங்க. நாளை தினத்தில் பிகேன் ஹாலில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இருக்கிறது. மாலையில் அதில் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடி இருக்கிறது, கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கூட்டங்களையும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். God bless you. Praise the Lord. Praise the Lord.